விபத்து நடைபெற்ற சாலையை சுத்தப்படுத்திய பாசி விற்கும் நரிக்குறவ மாணவனுக்கு குவியும் பாராட்டு ஸ்பான்சர்ட் பாய் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிக்கு வரும் பக்தர்களுக்கு பச்சை குத்தும் தொழிலை மேற்கொண்டு வருபவர் மாரியப்பன் மங்களம் தம்பதியினா் நரிக்குறவு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் உள்ளனர் கடைசி மகனான முத்துப்பாண்டி சிவகங்கை ராஜா மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகின்றான் இவன் பள்ளி நேரம் போக மீதமுள்ள நேரத்தை சிவகங்கை பேருந்து நிலையத்தில் ஊசி பாசி போன்றவற்றை விற்பனை செய்து தனது குடும்பத்திற்கு உதவி வருகின்றான் எங்கூர் வீடு கஷ்டம் இந்நிலையில் ஊசி விற்பனைக்காக சென்றபோது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அரண்மனை வீதியில் நடைபெற்ற சாலை விபத்தில் காரின் கண்ணாடி உடைந்து சாலையில் கிடந்துள்ளது இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் பாதிப்பதை கண்ட மாணவன் முத்துப்பாண்டி காலில் செருப்பு இல்லா நிலையிலும் கொளுத்தும் வெயிலில் அருகில் உள்ள கடைக்காரரிடம் இரவலாக துடைப்பத்தை வாங்கி சாலையில் கிடந்த கண்ணாடியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளான் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் நெரிசல் மிகுந்த சாலையில் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் வறுமை நிலையிலும் தனது கடமையாக எண்ணி சாலையை சுத்தப்படுத்தும் பணியினை மேற்கொண்ட சிறுவனை பலரும் பாராட்டினார்கள் நேற்று வந்து ரெண்டு வண்டி ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு ரோட்ல வந்து கண்ணாடியெல்லாம் உடஞ்சி வந்துச்சு ஒரு அண்ணங்கிட்ட இருந்து நானா போயிட்டு வாழ்க்குமாரி வாங்கிட்டு ரோட்ல கூட்டி விட்டேன் கூட்டி விட்டேன்னு சொல்லி ஒரு அண்ணன் கேமராமேன் அண்ணன் வந்து கை கொடுத்து பாராட்டி கூட்டிட்டு போய் செருப்பு ஆயிருந்துருந்தாங்க நூறு ரூபாய்க்கு யாராச்சும் யார் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணால் படிப்பேன் சார்